Esselamu aleyküm ve rahmetullahi ve berekatuhu. Elhamdülillah ve salatu ve selamu ala Resulillah ve ala alihi ve sahbihi ve sellem. Anbulla sağırlı sağırlı. Nâhınca Allah'ın aleyhiye tırnağımıngalle pahattı kondu varrım. Anda vahayla indi amarulla nâhınca pahkerikir tırnağımım Al-Majid. Enda Allah'da anda peyre nâhınca pahkerikirom. Al-Majid. Enda enna andu nanga dictionary halal adu mu'jam andu arab la solra vishayam and agharadigala paakum bodu anga solla parra karuthugala solli solran paarenga al karim adhavadhu sangai mikkavan al jalil nanga idhukku munnala jalil la paapom dul jalala adha maachimai ஆட்சியாளர்களோடு சம்பந்தப்படுத்தி பாவிக்கிறது. அல் ஜலீல் அல் அதீம் மகத்தான மகத்துவம், அதுவும் ஆட்சியாளர்களோட பெரும் சக்கரவர்த்திகளோடு பாவிக்கிற வேர்டு உண்டு. வஹாப் அள்ளி கொடுக்கிறவன் என்ற கருத்து. முரு அ மனிதாபிமானம். அசஹா அதாவது தாராள தன்மை. அஷரஃப் உயர்குல நடத்தைகள். அல் ஐஸா மிச்சம் சுய அதாவது சுயமரியாதை. ஒரு ரிஃபா மிகவும் உயர்ந்த தன்மைகளோடு இருக்கிறது. இந்த இதெல்லாம் இந்த கருத்துகள் எல்லாம் மஜீத் என்றதுக்குல வரும் என்று அகராதியில் சொல்லப்படுது. அப்படின்ற நாங்கள் என்ன கருத்து இந்த மஜீதுக்கு கொடுக்கலாம் என்று நீங்கள் என்னோடு சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ மஜீத் என்றால் மிகவும் சங்கை மிக்க என்ற அந்த கருத்து நாங்கள் இது மஜீதுக்கு இவ்வளோ கருத்துகளும் அதுக்குள்ள இருக்குதுன்றது. அப்போ சங்கை மிக்க என்ற அந்த வேர்டை பாவிக்கும்போது உங்களுக்கு என்ன மைண்டில் வரணும்? அதாவது அவர் வந்து உயர் நடத்தை உள்ளவராக இருப்பார், உயர் மனிதாபிமானம் உள்ளவராக இருப்பார், உயர் குல பின்னணி உள்ளவராக இருப்பார், அற்பத்தனம் அவர்கிட்ட இருக்காது, பெரும் ஆட்சி அதிகாரம் இருக்கும், இயலுமை ஒன்று இருக்கும், ஐஸாவும் இருக்குது அதில். அதை வந்து அவர் இயலுமான ஒருத்தராக இருப்பார், அவருடைய சொல் அங்கே எடுபடும். இவ்வாறான ஒரு நிலையில் உள்ள ஒருத்தருக்கு தான் அல் மஜீத் என்று பாவிக்கிறது. அப்போ அல் மஜீத் அல்லாட பெயரில் ஒன்றாக இருக்குது. இது குரானில் எங்கே வருதுன்றது ஒன்று சூரத்து ஹூதில் 73வது ஆயத்தில் வருது என்னென்றால், அதாவது இப்ராஹிம் அலைஸ்லாம் அவங்கக்கிட்ட வந்த மலக்குமார்கள் அவங்கள்ட்ட இருந்துட்டு போகும்போது இப்ராஹிம் அலைஸ்லாம் அவங்கள்ட்ட மனைவியின் தாண்டி போகும்போது அவங்க அல்லாஹ் உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை தர இருக்கிறான் என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், அது எப்படி எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும், நானும் ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஆயிட்டேன் என்ற கணவரோ இப்படி அவரும் வயதாக இருக்கிறார் என்ற நிலையில் சொல்லும்போது நீங்கள் இதை ஆச்சரியப்படுறீங்களா? காலு தஜபீன மின் அம்ரில்லா, அல்லாட இந்த கட்டளை விஷயத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத். அஹ்லுல் பைத்ன்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த குடும்பத்துக்கு சொல்லப்படுற ஒரு ஸ்பெஷலான பேர் உண்டு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்தே அது சொல்லப்பட்டிருக்குது. இந்த வீட்டுக்கு அல்ல காபத்துல்லாவோடு சம்மந்தப்பட்டதோ தெரியாது, அஹ்லுல் பைத் இந்த காபத்துல்லாவோடு சம்மந்தப்பட்ட அந்த குடும்பமே அல்லாவின் அருளும் அவன்ட பரக்கத்தும் உங்கள் மீது கிட்டட்டும். இன்னஹு ஹமீது மஜீத், நிச்சயமாக அல்லாஹ் ஹமீத், அவன் எல்லாராலும் போற்றப்படுறவனாகவும், மஜீத் அவன் உயர்ந்த அருள் செய்பவனாகவும், உயர் பெரும் கண்ணியமிக்கவனாகவும், சங்கை மிக்கவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அந்த மலக்குமார்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த மஜீத் வருவது, அதில் நாங்கள் இன்னும் அதோட கருத்தை கூடுதலாக விளங்கி கொள்ளலுமோ தெரியாது. அதாவது சூரத்துல் புரூஜில் 15வது வசனம், துல் ஆர்ஷில் மஜீத், அர்ஷின் சொந்தக்காரன் மஜீத், சங்கை மிக்கவன், ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் தான் நாடியதை செய்தே முடிப்பான் என்று வருது. சகோதரிகளே,
இது எந்த இடத்துல வருதண்டா, அதாவது சூரத்துல் புருஜ், அதாவது அகல்வாசிகள் என்று நாங்கள் குரானில் பார்க்குறோம். அதாவது அல்லாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக சல்லா அலி சொல்லம் அவங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சமூகத்தை, அதாவது யூத சமூகம் உண்டு. ஒரு அநியாயக்கார அரசன் வந்து அவங்கள் எல்லாரையும் வந்து நெருப்பு கிடங்கொண்டு தோண்டி அதில் எரியிறான். அப்போ அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கின வேதத்திலையும் இதை சொல்லி, ஸ்டில் அல்லாஹ் சொல்கிற விஷயம் என்னென்றால், இன்னல்லதீன ஃபத்தல் முஃமினீன வல் முஃமினாத் சும்ம லம் யதூபு ஃபலஹும் அதாபு ஜஹன்னம். யார் இவ்வளவு இந்த மோசமான வேலையை செஞ்சாலும், மூமினான ஆண்களை மூமினான பெண்களை இவ்வளவு நோவினை உட்படுத்தின பின்னாலும் சும்மலம் யதூபு, அவங்க தௌபா செஞ்சு அவங்கள்ட்ட இதிலிருந்து மீளாட்டி, ஃபலஹும் அதாபு ஜஹன்னம், நிச்சயமாக அவங்களுக்கு நரகத்தின் வேதனை காத்து கொண்டிருக்கு. உலகும் அதாபுல் ஹரிக், அவங்களுக்கு அது ஒரு எரிக்கக்கூடிய வேதனையாக இருக்கும் என்று. அப்போ இங்கே இவ்வளோ கொடுமையை, பல ஒரு சமூகத்தையே, ஒரு 25-50 பேரையே தாட்டின பின்னால், எரித்த பின்னாலையும் அல்ல ஸ்டில் சொல்கிறது என்னண்டா, அப்போ அந்த மஜீத் சங்கை மிக்க தன்மை அதில் வருது. அப்போ இவ்வளோ இதுக்கு பின்னாலேயும் அவங்க தௌபா செஞ்சிட்டால் ஓகே, அப்படி இல்லாட்டி அதாபு ஜஹன்னம், அவங்களுக்கு உண்மையிலே அவங்க செஞ்ச வேலைக்காக ஒரு நரகத்தின் வேதனை தான் காத்திருக்குது. அதே மாதிரி அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட, எரிக்கப்பட்ட அவங்கள பற்றி சொல்லும்போது, இன்னல்லதீன் ஆமனு அமிலு சாலிஹாத், யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வாங்களோ, லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தி அல் அன்ஹார், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்கள் அவங்களுக்காக கிடைக்கும். தாலிக்கல் ஃபவுசுல் கபீர், அது மகத்தான பெரிய ஒரு கூலியாக, வெற்றியாக அது அமையும் என்று. அப்போ இப்படித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் தறிகட்டு போனவங்களுக்கு தண்டனை கொடுக்கத்தான் இருக்கிறான், ஸ்டில் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் உலகத்தில் நல்லா நடந்தவங்களுக்கு பெண்ணாம் பெரிய கூலிகளை கொடுக்க இருக்கிறான். அப்படி சொல்லி போட்டுத்தான் அல்லாஹ்ட பண்புகள் அங்கே சொல்லப்படுது. உண்மையிலே இந்த இடத்துல அல்லாஹ்ட இந்த சக்தியை நாங்கள் பார்க்கறது இந்த இடத்துல மிச்சம் பொருத்தமாக இருக்கும். இன்ன பக்ஷா ரப்பிக்கல ஷதீத், நிச்சயமாக உனது இறைவனின் புடி வந்து மிகவும் கடுமையானது. இன்னஹு வயுபுதி, அவன் தான் எதையும் ஆரம்பிக்கின்றான் எதையும் முடித்து வைப்பவன். வஹுவல் கஃபூருல் வதூத், அவன் மன்னிப்பவனாக, பெரும் மன்னிப்பாளனாகவும் பெரும் அன்பு காட்டுபவனாக இருக்கின்றான். துல் ஆர்ஷில் மஜீத், அந்த மகத்தான ஆர்ஷின் சொந்தக்காரனாகவும் சங்கை மிக்கவனாகவும் இருக்கின்றான். ஃபஆலுல் லிமா யுரீத், தான் நாடியதை செய்து முடிப்பவனாக அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் அந்த பண்புகள் சொல்லப்படுற இடம் மிச்சம் ஒரு ஒரு வகையான மயிர்கூச்சறியக்கூடிய வகையில் அல்லாஹ்ட பெரும் அந்த பெரும் சக்தி சொல்லப்படுற வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்குது. அப்போ இதில் அந்த மஜீத் என்ற அந்த சொல் வருது. அதே மாதிரி நாங்கள் மஜீத் என்றதை எங்கே பாவிக்கிறோம், நாங்கள் வந்து சலவாத் சொல்லி போன நிலையில், சலவாத் இப்ராஹிமியால் சொல்லுவோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் என்று சொல்லி கொண்டு போகும்போது கடைசியில் சொல்லுவோம், இன்னக ஹமீது மஜீத், நிச்சயமாக யா அல்லாஹ் நீ மிகவும் புகழப்படுபவனாகவும் மஜீத் சங்கை மிக்கவனாகவும் இருக்கிறாய் என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே அப்போ எப்படி உங்களுக்கு மைண்டில் வருதோ அதை எப்படி எடுத்துக்கொள்வதுண்டு, அதாவது அல்லாஹ்ன்ற சங்கை மிக்கவன், அவன் வந்து தாராளத்தன்மையுள்ளவன், கொடுக்கிறவன், உயர் நிலைகளில் உள்ளவன், அற்பத்தனங்களோடு சம்பந்தம் இல்லாதவன், அவன் மகத்தானவன், ஆட்சி அதிகாரம் உள்ளவன் என்ற நிலையிலுள்ள ஒருத்தருக்கு இறக்கமறி ஆட்சி அதிகாரம் இருக்குது, இறக்கம் இருக்குது, கொடுக்கறது, உயர் குல நடத்தைகள் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து வரும்போது தான் ஒருத்தருக்கு நாங்கள் மஜீத் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் பாவிக்கிறோம். அப்போ சோர்லி சோர்லே, அப்போ அல்லாஹ் எந்த வகையில் மஜீத் அந்த உயர் நிலையில் உள்ளவனாக இருக்கிறான் என்ற வகையில் நாங்கள் சும்மா அதை நினைவுபடுத்தி கொள்ளும் வகையில், அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்து வந்த வகையில் அவன் மஜீதாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கலக அஸ்ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்து அந்த அல்லாவுக்கே புகழ் எல்லாம் என்று குரான் வசனம் கூட இருக்கு. ஒப்வியஸ்லி இல்லையா, அவனுக்கு தான் புகழ் இல்லையா, வானங்கள் பூமியின் சொந்தக்காரன் அவன், அதை படைத்தவன். அது மாதிரி
அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்சல அலா அப்திஹில் கிதாப். அதே மாதிரி அல்லாவே இந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவுக்கே புகழனைத்தும் என்று ஒரு குர்ஆன் வசனம் ஸ்டார்ட் பண்ணுற சும்மா இடங்களை சும்மா சொல்கிறேன். அலா அப்திஹில் கிதாப், தனது அடியாருக்கு இந்த வேதத்தை இறக்கி வைத்த அல்லாவுக்கே புகழனைத்தும் என்று சொல்லி. அப்போ இந்த வானங்கள் பூமியை படைத்தது எவ்வளோ முக்கியத்துவம் நிறைஞ்சது, எத்தனை கோடி கோடியான படைப்புகள் எல்லாம் அதுக்குள்ளே வச்சு படைச்சிக்கிறான், அதுக்கு அல்லாஹ்க்கு புகழ் எல்லாம் மாதிரி இந்த மனித சமூகத்தை கண்ணியப்படுத்திக்கிறான். அந்த அவங்களுக்கு தான் ஆறறிவு கொடுத்திக்கிறான். அந்த மனித சமூகத்துக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட பகுதி, அவங்களுக்கு வாழ்வாங்கு வாழணும், அவங்க கடைசியில் சொர்க்கத்துக்கு போகணும் என்ற அந்த வழிகாட்டல் தேவைப்பட்ட அந்த பகுதியை பொருட்படுத்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தை இந்த மனிதர்களுக்கு இறக்கி வைக்கும் போது அதுவும் ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயம். அதுக்காக அல்லாஹ் தஆலா இறக்கமும் அன்பும் தான் அதுக்கு காரணம். அல்லாஹ்வுக்கே புகழ் எல்லாம் என்று அல்லாஹ்வே அதை ஸ்டார்ட் பண்ணார். சூரத்துல் கஹ்ஃபில் முதலாவது வசனம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், தனது அடியாருக்கு இந்த வேதத்தை இறக்கி வைத்து அல்லாஹ்வுக்கே புகழ் எல்லாம் என்று. அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்கள் பூமியின் பிரகாசமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று. அல்லாஹ்கிட்ட இருந்து தான் எதுவும் வருது. அல்லாஹ் சக்தியில மூலம் என்று நாங்கள் சொல்கிறோம் இல்லையா. அல்லாஹ் அறிவின் மூலம் என்று சொல்கிறோம், ஹக்கீம் என்று சொல்கிறோம், அல்ல அலீம், அல்லாஹ் அறிந்தவன் சொல்கிறோம். அது மாதிரி தான் இந்த உலகம் அதாவது ஒளி பெற்றிருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம் எடுக்கிறோம்னா சூரியன் என்று சொல்லி முடிச்சிடக்கூடாது. அதில் மூலமாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் இந்த வானங்கள் பூமியின் பிரகாசமாக இருக்கிறான் என்று சொல்லி. அல்லாட மாட்சிமை, அல்லாட சங்கை மிக்க தன்மை எப்படிப்பட்டது என்றதை சொல்லும் வகையில் வந்திக்கிற இன்னொரு இபின் மாஜால வந்திக்கிற ஒரு ஹதீஸ் அண்ட இபின் ஹிப்பானில் வந்திக்கிற ஹதீஸ் அண்ட உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ம சமாவாத்து சபா மஅல் குர்சி இல்லை க ஹல்கத்தின் முல்காத். அதாவது இந்த ஏழு வானங்கள் இருக்குதே, இந்த ஏழு வானங்களையும் அல்லாட குர்சி என்ற ஒன்று சொல்லப்படுது குர்ஆனில். அந்த குர்சியில் வச்சா ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை தூக்கி எரிஞ்சா போட்டால் அந்த மோதிரம் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த முழு பிரபஞ்சமும் வானங்கள் பூமி என்ற அந்த எங்களுக்கு நாங்கள் பாவிக்கிற அந்த பிரபஞ்சம் குர்சி இல்லை அந்த அளவு தான், அந்த அளவு குர்சி விசாலமானதாக இருக்கும். முல்காத்தின் பியார்தி ஃபலாத்தின் ஃபப்துல் ஆர்ஷி அலல் குர்சி க ஃபப்லி ஃபலாத்தின் அலல் அலல் ஹல்கா. அதாவது அதே மாதிரி குர்சியை அல்லாட ஆர்ஷில் கொண்டு போய்த்து வச்சா அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பாலை நிலத்தில் ஒரு ஒரு மோதிரத்தை போட்டால் எவ்வளோ தூரம் அது சின்னதாக இருக்குமோ அதை விட அந்த பாலைவனம் மிக பெருசாக இருக்குமோ அது மாதிரி தான் அரிசி வந்து மிக பெருசாக இருக்கும் என்று. அப்படின்னா இதை எங்களுக்கு கற்பனை பண்ண எல்லாமே இருக்குதா, இந்த வானம் பூமின்றதே அதாவது சயின்டிஸ்ட் சொல்கிற படிக்கும் போது அது விரிஞ்சு கொண்டே போகுது என்று. அதை அவங்களால கம்ப்ரிஹெண்ட் பண்ணி கொள்ள எழுதி இல்லை. இது வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற கெஜெட் எல்லாம் வச்சு பார்த்தும் அவங்களுக்கு இதோட அளவு என்னன்னு சொல்லிக்கொள்ள தெரியுதில்லை, சொல்ல ஏழாமைக்கிறான். அந்த அளவுக்கு இன்னும் பெரிய வானங்கள் பூமியை கொண்டு போய்த்து அல்லாட குர்சியில் வச்சா அது ஒரு மோதிரத்துட அளவு தான், ஒரு பாலைவனத்தில் போட்டால் ஒரு மோதிரத்துட அளவு தான் இருக்குமா. அந்த குர்சியை கொண்டு போய்த்து அல்லாட ஆர்ஷில் வச்சா அந்த அரிஷ் பாலைவனம் மாதிரியும் இந்த குர்சி ஒரு மோதிரம் மாதிரியும் மிக்குமா. அப்படின்னா அல்லாட குதிரத், அல்லாட அந்த சக்தி, அல்லாட அந்த மகத்துவம் எவ்வளவு பெருசின்னு எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு துவா அல்லாஹை நோக்கி இப்படி பேசினாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அல்லாஹும்மா அஊது பிரிதாக மின் சக்தி, யா அல்லாஹ் உனது கோபத்தை விட்டும் பாதுகாப்பு தருறேன், உன்ட கோபத்தில் உனது திருப்தி, நீ என்ன திருப்திப்படணும் என்றதை வச்சு உன்னது கோபத்திலிருந்து பாதுகாப்பு தருறேன். இப்போ
இப்போ சொல்லுங்களேன், இப்போ குரான்ல ஹதீஸ்களில் வந்திருக்குது இப்படியான வசனம், யாரெல்லாம் உன்னோட கோபத்திலிருந்து உனது அருளை நோக்கி நான் வாரனேன். இப்போ அல்லாஹ் கோபப்பட்டா நாங்கள் எங்கே போய்த்து அடைக்கலம் கேட்குறது? ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் வாப்பா அடித்தா உம்மாக்கிட்டே ஓடையிலும், உம்மா அடித்தா வாப்பாக்கிட்டே ஓடையிலும், அப்படித்தான் சரி ஒன்று செய்யணும். அப்போ இப்போ அல்லாஹ்க்கு அல்லாஹ் கோபப்பட்டா வேற எங்கே போய்ட்டு சேரலும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது, யாரெல்லாம் உன்ட கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடி உனக்கிட்டே வந்து உன்ட அன்பை கேட்குறேன், அல்லாஹ்கிட்டே அல்லாஹ் கோபத்துலேருந்து நாங்கள் தப்பி போகிறதுக்கு வேற எங்கேயும் போகலாது, அல்லாஹ்கிட்ட தான் திரும்பி போய் தான் உண்ட அருளாக கேட்கணும். அதுதான் வருவது, அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சக்திக்கு, அல்லாஹ் உனது அருளை கொண்டு உனது கோபத்திலிருந்து பாதுகாப்பு தருறேன், வபி மஆஃபாதிக மின் உகூபதிக் உனது மன்னிப்பு உனது தயாள தன்மையை கொண்டு உனது தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு தருகின்றேன், வஅஊது பிக மின்க யா அல்லாஹ் உன்னை கொண்டே உன்னிலிருந்து நான் பாதுகாப்பு தருகின்றேன், லா உஹ்ஸி ஸனான அலைக உனக்கு உன்னை புகழ்ந்து முடிக்க இயலாது எனக்கு, அந்த கம்மா ஆஸ்னேத்த நீ உன்னை பற்றி எவ்வளோ நீ புகழ்ந்திக்கிறாயோ உன்னை நீ எவ்வளோ பாராட்டுகிறாயோ அதுக்கு நீ தகுதியானவன், அதை அந்த அளவுக்கு நீ புகழ்பட தகுதியானவன், உன்னை எனக்கு பாராட்டி முடிக்க இயலாதியா அல்லாஹ், அதாவது அந்த கம்மா ஆஸ்னேத்த ஆளா நினச்சிக்க உன்னை பற்றி நீ எவ்வளோ புகழ்ந்திக்கிறாயோ அதுக்கு நீ தகுதியானவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவை பார்த்து அவங்க முனாஜாத் செஞ்சிக்கிறாங்க, அல்லாவை புகழ்ந்திக்கிறாங்க, அல்லாவோட பேசிக்கிறாங்க. அழகான வசனங்கள் இந்த வசனம், அதில் துவாவும் இருக்குது, அல்லாவோட புகழ்ச்சியும் இருக்குது, எல்லாம் இருக்கிற வசனம். திரும்ப நான் சொல்கிறேன், அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டு எவ்வளோ அழகாக இருக்கும். அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சக்திக் வ பிமுஆஃபாதிக மின் உகூபதிக் வ அஊது பிக மின்க் லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக் அந்த கமா ஸ்னே தாலா நஃப்சிக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. இது முஸ்லீமில் பதியப்பட்டிக்கு. எனவே இந்த பின்னணியை, இந்த காட்டப்பட்ட ஆதாரங்கள் பின்னணியில் வச்சு அல்லாஹோட சங்கை மிக்கவன் என்ற அந்த கருத்தை நாங்கள் அல் மஜீத் என்றதிலிருந்து நாங்கள் பதிச்சு கொள்வோம். அல்லாஹ் மகத்துவமும் சங்கையும் பொருந்தியவன் என்றதை நாங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள்வோம். வாஹ்ருதோன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.